வணக்கம். தமிழ் மேசையின் ஊடாக மற்றொரு பதிவு. இந்த பதிவு தொடரில் நாங்கள் பார்த்துட்டுருக்க விஷயம் வந்து வரலாற்று அறிவும் அதன் நடைமுறை பிரயோகமும். தரம் 10 மாணவர்களுடைய வரலாறு பாடத்தில் 6வது பாடமாக இருக்கிற இந்த பாடத்தில் 4வது பகுதி பெண்களின் பங்களிப்பு. அந்த விஷயத்தை பற்றி தான் இந்த பகுதிக்குள்ளே பார்க்க போகிறோம். பெண்களின் பங்களிப்பு என்று சொன்னால் என்ன என்றதுலேருந்து பார்ப்போம். புராதன இலங்கையில் பெண்கள் எவ்வாறு நடாத்தப்பட்டனர் என்பது பற்றியது தான் இந்த பதிவு. சரி, புராதன சமுதாயத்தில் பெண்களை உயர்வாகவும் மதிப்பாகவும் நடாத்தினார்கள் என்பதற்கு பல ஆதாரங்கள் இலங்கையில் இருக்குது. அந்த ஆதாரங்களை பற்றியும் அவை சார்ந்த தகவல்களை பற்றியும் தான் இதுக்குள்ளே பார்ப்போம். இதில் வந்து சில காலங்களில் இலங்கையில் ஆட்சியில் கூட, அதாவது இலங்கையினுடைய அரசிகளாக கூட பெண்கள் இருந்திருக்கிறார்கள். இதில் இருந்து பெண்களுக்கு புராதன சமுதாயம் அளித்த மரியாதையும் அவர்கள் மீது கொண்ட நம்பிக்கையும் எங்களுக்கு அறிய முடியும். லாகல என்ற இடத்துல நில்கிரி செய்ய என்ற பெயரால் அழைக்கப்படும் பழைய தூபிக்கு அருகில் சூலசீவலி தேவி என்ற அரசி பற்றி கூறும் கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டோட இலங்கையில லீலாவதி என்ற அரசி 3 முறை அரசியானால் ஆட்சி பீடத்தினை கைப்பற்றினாள் என வரலாற்றில் கூறப்பட்டுள்ள விஷயம். இந்த இரண்டு விஷயங்களும் இலங்கையில் பெண்கள் ஆட்சியினை பெற்றுக்கொள்வதில் எந்த தடையும் இருக்கவில்லை என்பதை உறுதி செய்யுது. தொடர்ந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இலங்கையில் பெண்கள் கடுமையான சட்டங்கள் மூலம் துன்புறவில்லை. இதுதான் உண்மை. அதாவது வரலாற்றில் எந்த ஒரு தடையும் இருந்ததா, அதாவது பெண்களுடைய சுதந்திரத்துக்கு எந்த ஒரு தடையும் இருந்ததா, இல்லை. இலங்கையினுடைய புராதன இலக்கிய மூலாதாரமான ரசவாகினி என்ற நூலில் கணவன் வர்த்தகத்திற்காக தூர நாடொன்றுக்கு சென்று 3 ஆண்டுகளின் பின்னர் திரும்பி வரும் வரை காத்திருந்ததாக கூறுது. அதே இந்த ரசவாகினி என்ற வரலாற்று மூலாதாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இன்னொரு விஷயம், விகாரமாதேவியிட்ட போய் அவர்களுக்கு குழந்தை இருக்க முதல்ல, குழந்தைகள் கிடைக்க முதல்ல, நீங்கள் முற்பிறப்பில் செய்த நல்ல செயல்களினால் தான் இப்போது சகல செல்வங்களையும் பெற்றுள்ளீர்கள் என பிக்குகள் கூறினாங்க. அதுக்கு அவங்க பதில் கூறினாங்க, பிள்ளைகள் இல்லாத வாழ்வில் என்ன சுகம் என்று அவர்கள் பதில் கூறினார்கள் என ரசவாகினி என்ற நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. தாய் எனும் நிலையில் பெண்கள் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றினார்கள். இதனால தான் சமுதாயத்தில் பெண்கள் வந்து புராதன இலங்கையில் மதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லலாம். பெண்கள் வந்து, பெண் பிள்ளைகள் வந்து 16 வயசில் திருமணம் செய்ய தகுதியுடையவர்கள் ஆகின்றனர். புராதன காலத்தில் குறிக்கப்பட்டுள்ள ஆதாரங்களின்படி இந்த வயதை அடையும் வரை, அதாவது 16 வயது வரும் வரைக்கும் அந்த பெண் பிள்ளைகள் வந்து பெற்றோரினுடைய பாதுகாப்பிலேயே வளர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த காலத்தில் அவர்களுக்கு கல்வி அறிவினை ஊட்டுவது பெற்றோர்களுடைய மிக முக்கியமான கடமையாகும் என சாகச வத்துப்பகரண என்ற நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சாலியாவின் மனைவியான அசோகமாலா துட்டகைமுனு மன்னன் மாளிகையில் சுவையான உணவினை தயாரித்து அனைவரது மனதையும் கவர்ந்ததாக சத்தமலங்கராவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதெல்லாம் நூல்கள், ஒவ்வொரு நூல்களையும் ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுகளை வச்சு தான் இந்த விவரம் தொகுக்கப்பட்டிருக்கு. மேலும் தம்பி அட்டுவா கெட்டப்பது என்ற நூலில் கல்வி அறிவில் சிறந்து விளங்கிய பெண்களை பதுபாக்ஷிகா என சிறப்பு பெயர் கொண்டு அழைத்தனர். சில சந்தர்ப்பங்களில் மதுரஹத்ரஸா என்ற பெயர் கொண்டும் அழைக்கப்பட்டனர். இந்த மதுரஹத்ரஸான்றது வந்து கைராசி என பொருள்படும். அரச குடும்ப பெண்கள் மட்டுமல்லாது சாதாரண சமூகத்தில் காணப்படும் பெண்களும் தலைமை வகிப்பதில் எந்த தடையும் இருக்கல. பிராமணயாகம என்ற இடத்துல கிமு 2 நூற்றாண்டு காலத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டொன்று மூலம் அறியக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பருமக்களு சமண என்ற பெயருடைய பெண்ணை பற்றி இந்த கல்வெட்டு குறிப்பிடப்படுது. அதாவது இந்த பருமக என்ற பதவி நாங்கள் பிரதேச தலைவர்கள் என்று பார்த்திருந்தோம். இந்த பிரதேச தலைவர் பதவிக்கு பெண்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பருமக்களு சமணன்றது வந்து பருமக்க நந்திக்க என்பவரின் மனைவியாக இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த காலத்தில் பெண்கள் பிரதேச ஆட்சியில இருந்து அரசாட்சி வரைக்கும் ஈடுபட்டது அவர்களுடைய சுதந்திரத்தை எடுத்து காட்டுறதுக்கு சிறந்த ஆதாரமாக இது காணப்படுது. பௌத்த பிக்குகளுக்கு கற்குகைகளை தானமாக வழங்கிய பெண்களின் பெயர்களை அக்குகைகளில் பொறிக்கப்பட்டுள்ளன. அனுராதபுரத்தில் கொஹ அபே என்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட கிபி 2 நூற்றாண்டு பாறை கல்வெட்டு என்றுள்ள பாறை குறிப்பொன்றுல
தர்தா லக்ஷ்மி என்ற பெண் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. தனது குடும்பத்திற்கு சொந்தமான சொத்துக்களில் ஒரு பகுதியினை பௌத்த விகாரைக்கு வழங்கியதாக அந்த பாறை குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிமு 1129 கண்ணிமைக்கு நிறந்தீட்ட பயன்படுத்திய உலோக கம்பி ஒன்று ரத்னபுரி மாவட்டத்தில் உடரஞ்ச மடம் என்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையும் கூறாக்கக்கூடிய சிகப்பு பச்சை மஞ்சள் நிறத்திலான கற்கள் சிலவும் களிமண் மணிகள் சிலவும் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தோலை நிறமூட்டுவதற்காக இவ்வாறு வர்ண கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பது வரலாற்று ஆசிரியர்களுடைய கணிப்பு. கிமு 700 தொடக்கம் 450 வரையான காலப்பகுதியினைச் சேர்ந்த கல்லறை ஒன்றில், அதாவது இப்பெண் கட்டுவ கல்லறையில் மேற்கொண்ட அகழ்வுகளின் போது அழகிய கழுத்து சங்கிலி ஒன்று கிடைத்திருக்கு. அதில் இருக்கிற சில மணிகள் வந்து இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்பட்டதாக கருதப்படுகின்றது. பெண்கள் வந்து ஏறத்தாழ 3000 வருஷத்துக்கு முதல்லேயே தமது உடல் அழகிலும் ஆபரணங்களிலேயும் அக்கறை கொண்டிருந்தது தெளிவாக தெரியுது. இதன் மூலம் மிக பழைய காலம் முதல் எமது சமுதாயத்தில் பெண்கள் தாய்மாராகவும் சகோதரிகளாகவும் மதிக்கப்பட்டனர் என்பதுடன் எக்காலத்திலும் அவர்கள் துன்புறுத்தப்பட்டமைக்கான ஆதாரம் எதுவுமே கிடைக்கவில்லை. நீண்ட காலம் முதல் கொண்டு எமது மக்கள் பெண்கள் சுதந்திரத்திற்கு மதிப்பளித்து வந்துள்ளமை தெளிவாக புலனாகின்றது. இதோட இந்த பெண்கள் பங்களிப்பு என்ற பகுதி முடியுது. இதனுடைய அடுத்த பகுதியாக சுதேச உணவு என்ற பகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.